முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நில அபகரிப்பு வழக்கிலும் ஜாமீன், சிறையிலிருந்து வெளியே வருகிறார். உக்ரைனில் உள்ள ரஷ்யர்கள் ரஷ்ய அரசின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் மசோதா கையெழுத்திட்டு சட்டமாக்கினார் அதிபர் ஜெலன்ஸ்கி. நிறுத்தப்பட்ட பூந்தமல்லி நகராட்சி தலைவர் தேர்தல், தாமதத்தால் நடக்காத பணிகள், பாஜக கண்டனம். இந்தியாவில் மேலும் 4000 பேருக்கு கோவிட் தொற்று, சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 42,000 குறைவு. புதுச்சேரியில் தினசரி கோவிட் பாதிப்பு மீண்டும் 0, 21 பேருக்கு சிகிச்சை. தேனியிலிருந்து கேரளாவுக்கு கஞ்சா கடத்தல், 123 கிலோ கஞ்சா பறிமுதல், 5 பேர் கைது. மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடம் இடிப்பு, கோயில் வளாகத்தில் இடவசதியின்றி பாடம் படிக்கும் மாணவர்கள். 4 மாநில பாரதிய ஜனதா வெற்றி, சிறந்த அரசு நிர்வாகத்துக்கு மக்கள் தந்த தீர்ப்பு, பிரதமர் மோடிக்கு ஓபிஎஸ் வாழ்த்து. உத்தரகாண்ட் மாநிலத்தில் 47 இடங்களில் வெற்றி, மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. உத்தரப்பிரதேசத்தில் 255 இடங்களை கைப்பற்றியது பாஜக, தனி பெரும்பான்மையுடன் 2வது முறையாக முதல்வராகிறார் யோகி ஆதித்யநாத். பஞ்சாபில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மிக்கு மோடி வாழ்த்து, மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசு உதவும் என உறுதி. நாமக்கல் குமாரபாளையத்தில் கோலாகலமாக நடந்த வண்டி வேடிக்கை திருவிழா, கடவுள் வேட ஊர்வலத்தை காண திரண்ட மக்கள். பஞ்சாப் தேர்தலில் 92 இடங்களை கைப்பற்றிய ஆம் ஆத்மி டெல்லியை தொடர்ந்து பஞ்சாபிலும் ஆட்சி அமைக்கிறது. கோவா சட்டசபையில் 20 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி, சுயேச்சைகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கிறது. சபரிமலையில் பக்தர்கள் எண்ணிக்கை கட்டுப்பாடு நீக்கம், கோவிட் தொற்று குறைந்து வருவதால் நடவடிக்கை. 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதாவின் வெற்றியில் பெண்களுக்கு அதிக பங்கு, டெல்லியில் தொண்டர்களிடம் பிரதமர் மோடி பேச்சு. மோடியின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்கள், மக்களின் எதிர்பார்ப்பை பாரதிய ஜனதா நிறைவேற்றும் என அமித்ஷா உறுதி. பூர்வீக கிராமத்தில் பதவியேற்பு விழா, பஞ்சாப் ஆம் ஆத்மி முதல்வர் வேட்பாளர் பகவந்த் அறிவிப்பு. தமிழகத்தில் தினசரி கோவிட் 129 குறைந்தது, 10 மாவட்டங்களில் தொற்று 0. சட்டம் ஒழுங்கு அமைதியில் நாட்டிற்கே தமிழகம் முன்னோடி, காவல்துறை அலுவலர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. தூத்துக்குடியில் இலங்கை மீனவர்கள் 5 பேர் கைது, இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்ததால் நடவடிக்கை. வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் பரிசு, தமிழக அரசு அறிவிப்பு. ரயில் பயணிகளுக்கு மீண்டும் போர்வை, கம்பளி, தலையணை, கோவிட் குறைந்ததால் ரயில்வே துறை உத்தரவு.